வணக்கம். நான் முருகன், சென்னையிலேருந்து வந்திருக்கிறேன். நான் இப்போ இருக்கிற இடம் வந்து திருத்துறைப்பூண்டி அருகில் உள்ள கடுவெளி அப்படிங்கிற ஒரு ஊர். திருத்துறைப்பூண்டிக்கும் பட்டுக்கோட்டைக்கும் போகிற அந்த ரோட்டில் ஒரு இடையூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த இடையூருக்கு பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சின்ன கிராமம், கடுவெளி அப்படிங்கிற பேர். இது கடுவெளி சித்தர் அப்படின்னு ஒரு சித்தர் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் வாழ்ந்த இடம். இறைவனை இங்கே தரிசனம் பண்ணி இறைவனோட கலந்த இடம் இந்த கடுவெளி சித்தர் இருந்து வாழ்ந்து இறைவனைக்கு இறைவன்கிட்ட காட்சியும் கிடைச்ச இடம் இந்த இடம். இந்த கோவில் வந்து நீண்ட காலமாக கட்டப்படாமல் இந்த இவங்க எல்லாமே ஊர் பெரியவங்க இந்த கோயிலை கட்டுறதுக்காக நிறைய சிரமம் எடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருக்கியா? 10 வருஷமாக முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் இந்த கோயிலை கட்ட முடியல. இந்த கோயிலை பார்க்குறீங்க இந்த அளவுக்கு. இது வந்து சிவன் சன்னதி. சிவபெருமானும் வாளாம்பிகை அம்பாலும் இருந்து கடுவெளி சித்தர் இங்கே தான் வழிபாடெல்லாம் செய்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு இங்கே காட்சி கிடச்சிருக்கு. கடுவெளி சித்தருடைய பாடல்கள்லாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதமாக கொய்வனை வேண்டிங்கிற வரியில் வரக்கூடிய அந்த பாட்டெல்லாம் கடுவெளி சித்தர் பாடியது தான். அவர் வாழ்ந்த ஊர் இது. அவர் பேரில் இந்த ஊர் அல்லது ஊர் பேர் அவருக்கு வந்து தான் தெரியல. கடுவெளி சித்தருடைய வாழ்ந்த இடம்லாம் இது தான். இப்போ நாம் இருக்கிற இடம் அங்கே தான் இருந்து பேசிகிட்டு இருக்கிறோம். கடவுளி சித்தருடைய வழிபட்ட சுவாமி அம்பாள் எல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. இங்கே கட்ட ஆரம்பித்து இன்னும் கட்டப்படலை. 10 வருஷமாக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த முயற்சியில் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அடியார்கள் அனைவரும் இறைவனுக்கும் அம்பாளுக்கும் ஆலயத்தை எழுப்பி கடவுளி சித்தர் வழிபட்ட இந்த ஆலயம் மீண்டும் புனருதானம் பெற்று கும்பாவசியம் ஆகணுங்கிறது இந்த ஊர் பெரியவங்களும் மட்டும் நிறைய அடியார்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஆவல், நீண்ட நாள் முயற்சி, இது நடக்கணுங்கிறது தான் என்னுடைய எண்ணமும். இப்போ ஐயாட்ட கேட்கலாம். ஐயா, இந்த கோயிலை பற்றி சொல்லி சொல்லுங்க. இது எவ்வளோ நாளாக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க? இது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக அது வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கோயில். இது வந்து 15 சித்தர்களில் வந்து ரொம்ப ஒரு புகழ்பெற்ற சித்தர் வந்து கடவுளி சித்தர். கடவுளி சித்தர் வந்து இங்க இருந்து 35 பாடல்களை எழுதி சிவத்தோடு ஒடுங்கிய இடம். கல்லும் பிளந்து கடவுளி ஆகுமே சொல்லி நம்ம திருமலர் சொல்றாரு. அது போல சிவபெருமான் வந்து கடவுள் சித்தருடைய தவ வலிமையை கண்டு அவருடைய பேரன்பு பெருக்க வெளிப்படுத்துறதுக்காக சிவலிங்கம் பிளந்து காட்சி கொடுத்தது. இங்க கடவுளி சித்தர் வந்து ஒளி சமாதியா இருக்கிறார். ஒளி சமாதியா இருக்கிறாரு. இந்த 35 பாடல்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வாழ்க்கையினுடைய ஒரு தத்துவங்களை விளக்குற ஒரு பாடல். இந்த சிவன் எப்படி ரொம்ப புகழ்பெற்றிருக்கிற அப்படின்னா, எல்லா சிவன் கோயிலுமே புகழ்பெற்றதுதான். இந்த சிவன் பார்த்தீங்கன்னா நம்ம சிதம்பரத்தில் வந்து சிதகாசவெளின்னு சொல்லுவோம். அது வெட்டவெளி, சிதகாசவெளி, பேரண்ட பெருவெளி தான் சொல்லுவோம். அந்த சிதகாசவெளி என்று சொல்லக்கூடிய அந்த வெளி, அந்த வெளியினுடைய உச்ச வெளி இருக்கு இல்லையா, அந்த உச்ச வெளி தான் கடுவெளி. கடுவெளிங்கிறது வந்து கடும் வெளி, கடிய வெளி, யாரும் அடைய முடியாத வெளி. அந்த கடுவெளி என்கிற தத்துவத்தை உணர்த்துறது தான் அந்த கடவுளி சித்தருடைய நோக்கம். அதாவது திருவடி, சிவனுடைய திருவடியை அடைகிற இடம், அடைந்த இடம் வந்து அந்த கடுவெளிங்கிற ஊரு. அது இதனால இந்த இந்த சிவபெருமானுக்கு வந்து பதவி அருளும் பரமநாதர்னு சொல்லுவாங்க. 35 பாடல்கள் சொல்லிருக்காங்க. பதவி அருளும், அதாவது நம்ம வந்து லௌகீக வாழ்க்கையில வந்து நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் போறதுக்கான பதவியையும் கடைசியில் நம்ம சிவலோக பதவி அடைகிறதுக்கும் ஆன ஒரு உரிய தலமா இருக்கு. ஒரு ஒரு முக்கியமான அவரு இந்த பாடல்கள் அதை சூட்சமமா சொல்றாரு. பரம் அப்படின்னாலே உங்களை மேலான அப்படின்னு போடுறாரு. ஏன்னா பரம்பொருள் அப்படின்னா மேலான பொருள். அது ஏன்னா கடவுள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உள்ளே ஒளியாகவும் கடந்து வெளியாகவும் இருக்கிறார். நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியது எல்லாமே நிலை இல்லாதது, மாயை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கடவுளை வந்து கண்ணால் பார்க்க முடியாது. கண்ணால் பார்க்க முடியாத ஒரு இடம் தான் கடுவெளி. அதை வெட்ட வெளி அப்படின்னு சொல்லுவோம். எல்லா சித்தர்களுமே என்ன சொல்றாங்கன்னா வெட்ட வெளியாக தான் கடவுள் இருக்கிறாரு. சிவத்தை உணர்ற எல்லாருமே வந்து வெட்ட வெளி இருக்கிறார். அந்த வெட்ட வெளியை உணர்கின்ற இடம் அந்த கடவுள். ஒரு ஞான நிலை இந்த இதுதான். இப்போ கடுவெளின்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஐயா சொன்னாங்க. அதனால தான் நம்ம சித்தர் ஐயாவுக்கு இந்த பெயர் வந்திருக்கு. சித்தர் ஐயாவும் உணர்த்தினது, உணர்ந்தது, இந்த உலகத்துக்கு சொல்ல வர்றதும் இந்த கடுவெளிங்கிற விஷயத்த தான் சொல்ல வந்திருக்காரு, சொல்லிட்டும் இருக்காரு. இன்னும் அந்த கடுவெளிங்கிற நிலையில தான் சித்தரையா ஒளி ரூபத்துல தான் அங்க இருக்கிறதாக ஐயா சொல்றாங்க.
கடவுளி சித்தருடைய பேரருள் கருணையினால்தான் நானும் இந்த இடத்துக்கு வந்தேன். எனக்கும் நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டுச்சு. ஒரு கஜா புயலுக்கு அப்புறம் இங்க கடவுளி சித்த பெருமானை வந்து இங்க தரிசனம் பண்ண வரும்பொழுதும் அதே அனுபவம் தான் எனக்கும் கிடைச்சிது. நிறைய அன்பர்கள், வெளியிருந்து வரக்கூடியவங்க அன்பர்களுக்கெல்லாம் கடவுளி சித்தருடைய அனுகிரகம் கிடைச்சி நிறைய அனுபவத்தோடு தான் அங்கே வர்றதாக சொல்கிறாங்க. இப்போ நாம் அனைவரும் இந்த ஊர் பெரியவங்களுடைய முயற்சியில் நாமும் கலந்து கொண்டு இந்த ஆலயத்தை எப்படியாவது கட்டி நாம் கும்பாபிஷேகம் பண்ணணுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம், எங்களுடைய கோரிக்கை. அனைவருக்கும் அவங்களோட சேர்ந்து இப்போ நானும் இந்த பணியில் ஈடுபடுறதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இதை பார்க்கக்கூடியவங்க இந்த பணியில் ஏதாவது உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய உடல் உதவி மற்றும் பொருளுதவியை கொடுத்து சிவபெருமானுக்கு இந்த ஆலயம் இன்னும் கட்டி முடிக்கலை, எல்லாம் முடிஞ்சிருக்கு. இன்னும் சுதை வேலைப்பாடு இருக்குது. இங்கே ஒரு திருவாச்சி இதெல்லாம் வரும், இங்கேயும் துவாரப்பாடல்கள் வருவாங்க, மேலே சுதை வேலைகள் இருக்குது, இவ்வளோ வேலைகள் இங்கே இருக்குது. இதுக்கப்புறம் இங்கே வந்து அம்பாள் சன்னதி, இங்கே இருக்கிறது தான் அம்பாள் சன்னதி வரும், இந்த பக்கம் அம்பாள் சன்னதி. அதுக்கப்புறம் அங்கே சண்டிகேஸ்வரர் சன்னதி அங்கே வரும். அதுக்கப்புறம் இதில் வந்து மண்டபம், பெரிய மண்டபம் கட்ட போகிறாங்க. இதில் வந்து பெரிய மண்டபம் கட்டணும், ஏன்னா பக்தர்கள் வந்து வழிபாடு பண்ணுறதுக்கு எல்லாமே மண்டபம். அப்புறம் அதில் ரிஷபம், எல்லாம் ரிஷபவானங்க தான், நந்தியம் பெருமானுங்க தான் இருக்கணும், விநாயகர் பெருமானுக்கு சன்னதி, இவ்வளவு முடிக்கணும். ஆனால் முடிக்கப்பட்ட இடம் வந்து சுவாமி சன்னதி மட்டும்தான். ரொம்ப நல்ல சபதியை வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வர்க்கங்கள் எல்லாம் பஞ்சவர்க்கம்னு சொல்லுவோம், அந்த பஞ்ச வர்க்கங்கள் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல கைதேர்ந்த ஸ்தபதியும் சிற்பியும் வச்சு வேலை செய்திருக்காங்க. கோவில் அமைப்பு வந்து அவ்வளோ அருமையாக அமைஞ்சிருக்கு. மூலஸ்தானம், அர்த்த மண்டபம் ரெண்டுமே ரொம்ப அமைப்பாக இருக்குது. கல்லுனால் அந்த காலத்தில் கோயில் கட்டினா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு அமைப்பு. நானே என்னுடைய அனுபவத்தில் பார்க்கணுன்னா இதுதான் சொல்லலாம், அந்த அளவுக்கு அமைப்பு நல்லாயிருக்கு. அதே மாதிரி அம்பாளுக்கும் சன்னதி எழுப்பணும். கடவுளி சித்தருக்கும் இங்கதான் ஆலயம் எழுப்பணும். இப்போ கடவுளி சித்தர் ஆலயம், அடுத்தது அம்பாள் சன்னதி, அப்புறம் சுவாமி சன்னதியை முழுமையா முடிக்கணும். மண்டபம் இருக்கு, அடுத்தது சண்டிகேஸ்வரருக்கு சன்னதி, இதையெல்லாம் முடிக்கணும். நல்ல முறையில கும்பாபிஷேகமும் பண்ணணும். இதுதான் எல்லாருடைய ஆவல். நீங்களும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்களும் நீங்கள் அடியார்களும் இந்த ஊர் மக்களோட அடியார்களோட சேர்ந்து இந்த பணியை செய்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச முயற்சியையும் உதவியும் தரணுங்கிற மீண்டும் பணிவோடு நான் கேட்டுக்கிறேன். இந்த ஊர் மக்கள் சார்பாகவும் இந்த சான்றவர்கள் சார்பாகவும் உங்கள்கிட்ட அவங்க கேட்டுக்கிறாங்க, ஏதாவது ஒரு வழியில் நாம் இந்த திருப்பணியில் ஈடுபட்டு நம்மளுடைய தொண்டை வந்து இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யணுங்கிறத பணிவோடு கேட்டுக்கிறேன். எல்லாரும் ஒரு கல் எடுத்து கொடுத்தாலே சிவபுண்ணியம் தான், ஒவ்வொருத்தரும் கல் கொடுத்தாலே உயர்ந்துடும் அப்படிங்கிற பணிவான வேண்டுகோளை எல்லாரும் சேர்ந்து இந்த ஊர் சார்பாகவும் பெரியவங்க சார்பாகவும் அடியார்கள் சார்பாகவும் ஐயா இருக்காங்க, நிறைய பணி செய்திட்டு இருக்கக்கூடிய ஐயா பட்டுக்கோட்டை ரங்கராஜன் ஐயா அப்படின்னா நிறைய பணிகள் செய்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஐயாவும் நிறைய பணிகள் செய்கிறாங்க, ஐயா நிறைய ட்ரஸ்ட்டுகளை வச்சு நிறைய பணிகள் செய்துட்டு இருக்காங்க, அந்த ஐயாவும் நிறைய பணிகள் செய்கிறாங்க. ஐயா ரொம்ப தீவிரம் இந்த கோயிலை முடிச்சே ஆகணுங்கிற ஐயா, இப்படி நிறைய தான் இன்ஜினியர் ஐயா. அதே மாதிரி இதுதான் இந்த பக்கத்துல தான் ஐயாவுக்கு வீடு, ஐயாவும் இதே மாதிரி தான் பணிகளில் ஈடுபட்டுருக்காங்க. திருப்பணி குழுவின் தலைவர் ஐயா, இப்படி எல்லாருமே சேர்ந்து இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து விண்ணப்பமாக வேண்டுகோள் உங்கள்கிட்ட வைக்கிறது, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க தயவுசெய்து ஏதாவது ஒரு வழியில் உங்களுடைய முயற்சி பொருளுதவியும் தர வேண்டும் என்று மீண்டும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. திருச்சித்தம்பலம்.